மலர்ஸ் கிச்சன் பார்க்கும்போங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து அரைச்சி வச்ச மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த குழம்புக்கு ஒரு மசாலா பேஸ்ட் நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு கடாயில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் ஹீட் ஆனோடனே இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 15லிருந்து 20 பூண்டுப்பல், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், 2 பச்சை மிளகாய், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிடலாம். கொஞ்சம் நல்லா இந்த இஞ்சி பூண்டு அதோடைய வாசனை நல்லா வரட்டும். வதக்கிற பின்னாடி 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். சேர்த்து இது வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்த பின்னாடி இதில் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு இது கூடவே வந்து தக்காளி பழம், 2 தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து மீடியம் சைஸ் அளவு தக்காளி சேர்த்துட்டு இதே மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். அப்புறம் காரத்துக்கு வந்து 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லிப்பொடி வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். மட்டன் குழம்புக்கு வந்து மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்த எல்லா மசாலா பொடியோட வாசனையெல்லாம் போயிட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்குவோம். இதை வந்து மூடி வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு தடவை மூடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். திரும்ப மூடி வச்சு இன்னும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா பேஸ்ட்டாக வதங்கிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து இதில் 1/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்து இதை ஒரே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து நல்லா நம்ம ஆற வச்சிடலாம். ஆறின பின்னாடி இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து இது கூடயே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மையாக அரைச்சிடலாம். சூப்பராக அரைச்சாச்சு. இப்போ வந்து குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே இதில் 2 பிரிஞ்சில், 2 ஏலக்காய், 4-5 லவங்கம் சேர்த்துட்டு இது கூடயே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேன். கொஞ்சம் பொரியட்டும். இது கூடயே வந்து 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி பொன் நிறமாக வரணும், அது வரைக்கும் இதை வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் வந்து இப்போ மட்டனை சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து இன்றைக்கி மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு 1 கிலோ மட்டன் எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ண பின்னாடி இதில் வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். எல்லா மசாலா பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்க்குறேன். அப்புறம் 1 கப் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் வந்து குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். ஆல்ரெடி வந்து வெங்காயம் தக்காளி அரைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு, இருந்தாலும் இது மட்டனுக்கு கொஞ்சமாக சேர்க்குறேன். சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு 5-6 விசில் விட்டுடலாம். ப்ரெஷர் போன பின்னாடி மூடியை திறந்து பார்ப்போம். சூப்பராக மட்டன் குழம்பு நல்லா கம கமன்னு மணக்குது. நல்லா அரைச்சி வச்சு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன்லாமே நல்லாவே வெந்துருச்சு. இந்த அரைச்சி வச்ச மட்டன் குழம்பு வந்து சாதத்துக்கு மட்டும் கிடையாது, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கடைசியாக கொத்தமல்லி இலைகளை மிளத்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் பண்ண இந்த அரைச்சி வச்ச மட்டன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.